ഭൂം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 8/8/2019 பிகாரி வருடம் ஆடி மாதம் 23 வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. மாலை 4:07 பின்பு நவமி. நட்சத்திரம் சுவாதி. அதிகாலை 3:39 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமைய பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய ஆலோசனைகளுக்கும் பேச்சுக்கள் குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை செவி சாய்க்கக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் MI. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலனும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல சந்திர பகவானும் 7 இடத்துல குரு பகவானும் இருக்கிறது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சிறிய வயதாக இருந்தாலும் பெரிய வயதாக இருந்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் வெளியூர் பயணமாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரச இலையில் அறுசுவை உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் DP. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசிபதி புதன் பகவான் பரிவர்த்தன யோகத்தோடும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். திரைத்துறையில் மறைமுகமாக உள்ளவங்க திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் YN. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல சனி பகவானும் ஜென்ம ராசியில் புத சுக்கர புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். கலையுலகமாக இருந்தாலும் திரையுலகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அதிகாரமான வெற்றிகளையும் அதை
அதற்கும் மேலான பதவிகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர். அதிஸ்தையன் 8, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஸ்த எழுத்துக்கள் BA. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மையும் பல விதத்தில் நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, தன வரவு பண வரவு அதிகரிக்கும். உடல் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருந்த உடல் உபாதைகள் ஓரளவு குறையும். உத்வேகம், அதாவது உயர்கல்வியுள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. கணீர் பேச்சும் பலிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மாதுர்ஸ்தானத்தில் சனி பகவானும் தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன உறுதியும் கல்வியில் அக்கறையும் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறையும் மதிப்பும் மிகுதியாகும். விவசாய கல்வி ஆராய்ச்சி துறையில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிர்ஷ்ட 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். திருமணமாகி பல வருடங்களாக புத்தர பாக்கியம் இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DN. விடாமுயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பிரபல்யம் உதயமாகும். மாமன் மைத்துனர் வகையில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கமலே கமலாலயே நம என்ற சோத்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்ட 4, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் இருக்கிறதுனால பேச்சை மட்டுமே தொழிலாக கொண்டவங்க, அதாவது கல்லூரி ஆசிரியர் அல்லது விரிவுரையாளர் அல்லது மத போதகர்,
வக்கீல் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட சட்டத்துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருமே நட்டமில்லாத நன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளை குதிரையின் வண்ணப்படங்களை வீட்டில் வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன், அதிஸ்தையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஸ்த எழுத்துக்கள் QX. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். பக்குவத்தோடு செயல்பட்டு பண வரவுகளை சேர்த்துக்க முடியும். விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரி சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்துல கொட்டுனாலும் அளந்து கொட்டு என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமட ரங்கநாதர், அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் SV. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்மபலம் பெறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாக ஆறுதலும் மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். மனைவி வழி சொத்துக்களால் மகிழ்ச்சியும் தன வரவும் அதிகரிக்கும். அதன் காரணமாக அக்கம் பக்கத்தில் மரியாதை மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வரவை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர், அதிஸ்தையன் 3, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஸ்த எழுத்துக்கள் PW. வறுமையிலும் பெருமையாக வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்திலும் சப்தமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கிறதுனால பொதுவாக சிறுந்தொழில் செய்கிறவங்க, அதாவது பாதையோரம் கீரை வைக்கிறவங்க, ஊதுபத்தி தயாரித்து விற்பனை செய்கிறவங்க, அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறவங்க, மெழுகுபத்தி தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ளவங்க வெகு லாபங்களை சந்திக்கக்கூடிய, நிலையான தொழிலும் நிரந்தரமான வருமானங்களும் கிடைக்கக்கூடிய, ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி, அதிஸ்தையன் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் BM. ஓம் வரியசே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வரியசே நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.